நம்ம ஹார்ட்டு எல்லா இடத்துக்கும் பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம பிளட் எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் ஆகி தானே போயிட்டுருக்கு. இது எப்படி ஹார்ட்டுக்கு ஓவரால் போய் சேருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரெண்டு பெரிய வெயின்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் நம்மளோட பாடியில். அதில் நம்மளோட பாடியோட மேற்புறத்தில் இருக்கக்கூடிய பிளட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர அந்த பெரிய வெயினுக்கு பேர் சுப்பீரியர் வீனகேவா. இதே மாதிரி பாடியோட கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய டிஆக்சினேட்டட் பிளட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹார்ட்டுக்கு கொண்டுட்டு போகிற அந்த பெரிய வெயினுக்கு பேர் இன்ஃபீரியர் வீனகேவா. ஸோ இந்த சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனகேவா இது ரெண்டும் தான் த லார்ஜ் வெயின்ஸ் தட் பிரிங்ஸ் டிஆக்சினேட்டட் பிளட் டு த ஹார்ட். அப்புறம் ஹார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பிளட்டில் ஆக்சிஜனேஷன் அடையும், ஆனால் ஹார்ட்டில் அடையாது. ஹார்ட்லேருந்து பிளட்டு லங்ஸுக்கு போய் அங்கேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறி மறுபடியும் ஹார்ட்டுக்கு வந்துடும். அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டு தான் அயோர்ட்டா அப்படிங்கிற லார்ஜஸ்ட் ஆர்டரி மூலிமா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டுக்கும் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சப்ளை ஆகுது. இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.